TNPSC ல இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் நமக்காக ஷேர் பண்ணிருக்காங்க. சோ இந்த நோட்டிபிகேஷன் யாருக்கானது அண்ட் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற டீடைல்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம், ஓகேவா? சோ பாருங்க ஃபர்ஸ்ட். சோ தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ரீசெண்டா நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த குரூப் 4 இருக்கட்டும், சோ அதுக்கப்புறம் சைல்டு டெவலப்மெண்ட் நிறைய வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே, இந்த நோட்டிபிகேஷன் எதுக்காக இன்னைக்கு எதுக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஓடிஆர். சோ ஓடிஆர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். சோ தெரியல அப்படின்னா வந்து நான் அகெயின் சொல்றேன், ஓடிஆர் அப்படின்னு சொல்றது உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி, அவ்வளவுதான், ஓகேவா? சோ நீங்க டிஎன்பிஎஸ்ல எந்த எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் உள்ள போகணும். சோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இதுக்கு ஃபீஸ் பாத்தீங்கன்னா 150 ரூபீஸ், ஓகேவா? அந்த ஃபீஸ வந்துட்டு கட்டி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க எந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்றீங்களோ அப்ளை பண்ணலாம். சோ இதுதான் ப்ராசஸ். சோ ஒரு தடவை நீங்க ஓடிஆர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது 5 வருஷம் வரைக்கும் வேலிடா இருக்கும், ஓகேவா? சோ இதுதான் டீடைல்ஸ். அடுத்தது வந்து வேகன்சி டீடைல்ஸ். சோ இதுல வந்து என்ன போஸ்ட் அப்படின்றது நம்ம பாத்துருவோம். சோ முக்கியமா இது யாருக்கானது அப்படின்னா இன்ஜினியர்ஸ்க்கானது, ஓகேவா? சோ இன்ஜினியரிங்கான போஸ்ட் தான் வந்து இப்ப ஷேர் பண்ணிருக்காங்க. சோ என்னென்ன டிசிப்ளின்ல இருக்க இன்ஜினியரிங்கான போஸ்ட் இருக்க போது அப்படின்னு பாப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆட்டோமொபைல் இன்ஜினியர், ஓகேவா? அடுத்தது ஜூனியர் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர், அப்படின்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். அடுத்தது அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இன் அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட், அப்படின்னா அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். அடுத்தது அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இன் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த். அண்ட் அடுத்த போஸ்ட் பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில், விச் இஸ் வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட், ஓகேவா? சோ டீடைல்ஸ் பார்ப்போம். ஆட்டோமொபைல் இன்ஜினியரை பொறுத்த வரைக்கும் 4 வேகன்சி இருக்கு. ஜூனியர் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர்ல 8 வேகன்சி, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங்ல 66 வேகன்சிஸ் வரைக்கும் இருக்கு. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஹைவே டிபார்ட்மெண்ட்ல 33 வேகன்சி, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த்ல 18 வேகன்சி இருக்கு, ஓகேவா? சோ அடுத்தது நம்ம பார்த்தது அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில், சோ இதுல ஒரே ஒரு வேகன்சி இருக்கு. அடுத்தது அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் PWD, இதுல 307 வேகன்சி வரைக்கும் இருக்கு, ஓகேவா? அடுத்தது ஜெனரல் ஃபோர்மேன், இதுல 7 வேகன்சி, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் 11 வேகன்சி, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட்ல 93 வேகன்சி, ஓகேவா? கண்டிப்பா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்க போகுது. சோ இதுல வந்து பேசிக் ஸ்கேல் ஆஃப் பே அப்படின்னு சொல்லப்படுற உங்களோட மந்த்லி சேலரியை பொறுத்த வரைக்குமே ஜென்ரல் நிறைய ஸ்டார்ட் பண்றது என்ன அப்படின்னா 37,000ல இருந்து 1,30,000 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரே ஒரு போஸ்ட் அது என்ன அப்படின்னா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்க்கு மட்டுமே 56,000ல இருந்து 2 லாக் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? சோ கீழே பாருங்க. சோ கீழே இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் தமிழ்நாடு அர்பன் ஹேபிட் டெவலப்மெண்ட் போர்ட். சோ இதுல மொத்தம் 64 வேகன்சி இருக்கு, அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு 13 வேகன்சி. சோ இதுல வந்து உங்களோட ஸ்கேல் ஆஃப் பே மந்த்லி சேலரியை பொறுத்த வரைக்கும் 37,000 ஆரம்பிச்சு 1,38,000 இதை முன்னாடியே நம்ம பாத்துருந்தோம். ஒரே ஒரு போஸ்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்க்கு மட்டும் தான் உங்களோட சேலரி டீடைல்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கு, ஓகேவா? சோ இதுதான் வேகன்சி டீடைல்ஸ், அதாவது வேகன்சி மட்டும் இல்லாம போஸ்டோட டீடைல்ஸ், ஓகேவா? சோ இதுல வந்து ஒவ்வொரு வேகன்சியுமே கேட்டகரி வைஸ் வந்து பிரிச்சிருக்காங்க. சோ மொத்தம் 4 வேகன்சி நம்ம பாத்துருந்தோம் ஆட்டோமொபைலுக்கு, அதுல எஸ்சிக்கு 1 வேகன்சி, எம்பிசிக்கு 1, பிசிக்கு 1, ஜென்ரல்ல 1. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்டுக்குமே பிரிச்சு கொடுத்துருக்காங்க, நீங்க நோட் டவுன் பண்ணிக்கலாம் உங்களோட கேட்டகரி எது, எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படின்றத, ஓகேவா? சோ அடுத்தது இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். சோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தான் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. சோ இன்னில இருந்து நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். கடைசி தேதி என்ன அப்படின்னா May 3, ஓகேவா? சோ நீங்க May 3 வரைக்கும் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். சோ சீக்கிரமா அப்ளை பண்ணிருங்க. டேட் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன், சோ செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ரிட்டன் டெஸ்ட் இருக்க போது, ஃபாலோட் பை ஒரு இன்டர்வியூ இருக்க போது, ஓகேவா? சோ நீங்க அதை பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாருங்க சப்ஜெக்ட் 1 அப்படின்றது, விச் இஸ் பேப்பர் 1, இது வந்து சப்ஜெக்ட் பேப்பர் இருக்க போது. அண்ட் பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டும் ஜென்ரல் ஸ்டடிஸும் இருக்க போது. சோ ரெண்டுமே ஒரே நாள் தான் நடக்க போது, மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் செஷனா இருக்க போது, ஓகேவா? சோ இதுதான் வந்து டேட்ஸ், இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்க்கான டீடைல்ஸ். அடுத்தது பொறுத்த வரைக்கும் எலிஜிபிலிட்டி கிரைடீரியா. சோ மினிமம் எவ்வளவு படிச்சிருக்கணும், எவ்வளவு ஏஜ் இருக்கணும் அப்படின்ற டீடைல்ஸ் பாருங்க. சோ நேம் ஆஃப் த போஸ்ட் கிட்டத்தட்ட எல்லா போஸ்டுக்குமே ஒண்ணுதான் இருக்கு. சோ 32 இயர்ஸ் அப்படின்றது மேக்சிமம், ஓகேவா? சில கேஸ்டுக்கு மட்டும் ஏஜ் லிமிட்டே கிடையாது. என்ன அப்படின்னா எஸ்சி, எஸ்சி, ஏஎஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, பிசி முஸ்லிம், விடோ, இந்த 8 கேட்டகரி, மொத்தம் எத்தனை கேட்டகரி இதுல இருக்குன்னா 8 கேட்டகரி இருக்கு. இந்த 8 கேட்டகரிக்குமே ஏஜ் லிமிட் அப்படின்ற ஒன்னே கிடையாது, அது எந்த போஸ்டா இருந்தாலும் பரவாயில்ல, ஓகேவா? அது அதே மாதிரி அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு 32 வயசு, ஆட்டோமொபைல் இன்ஜினியர் இன் ஜென்ரல் ஃபோர்மன் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்ல 37 வயசு, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இன் சென்னை மெட்ரோபாலிட்டியன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியில 32 இயர்ஸ், ஓகேவா? சோ இதுதான் மேக்சிமம் ஏஜ் லிமிட் டீடைல்ஸ். சோ அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் எஜுகேஷனல் குவாலிபிகேஷன். சோ நம்ம இது இன்ஜினியருக்கான போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டோம்.
ஸோ டீட்டெயில்ஸ் பாருங்க. ஆட்டோமொபைல் இன்ஜினியர் அப்படின்னா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கோ இல்லை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோ நீங்க முடிச்சிருக்கணும். ஸோ சப்போஸ் நீங்க டிப்ளமோ படிச்சிருக்கீங்க அப்படின்னா போஸ்ட் டிப்ளமோ இன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். ஓகேவா? ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கணும். ஸோ 5 இயர்ஸ்க்கு கம்மியா இருக்கு, அதாவது 5 இயர்ஸ்க்கு கம்மியா இருக்கக்கூடாது. ஸோ 5 இயர்ஸ் ஆச்சும் அட்லீஸ்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் டீட்டெயில்ஸ். இங்க நீங்க பாத்தீங்கனாலே தெரியும் 5 இயர்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வந்து ஆட்டோமொபைல் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ அடுத்தது ஜூனியர் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிருக்கணும், கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்துலயுமே இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு அக்ரி டிகிரி முடிச்சிருக்கணும், பிஎஸ்சி அக்ரியா இருக்கலாம், பிடெக் அக்ரியா இருக்கலாம், பிஇ அக்ரியா இருக்கலாம். ஓகேவா? ஸோ இல்லை அப்படின்னா மெக்கானிக்கல், சிவில், பிடெக் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், சிவில், ஸோ இவங்களும் எலிஜிபிள் தான். பட் இதுக்குதான் எக்ஸ்ட்ரா ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அக்ரி படிச்சிருக்கவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்னா சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் இல்லைனா ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சிவில் டிசிப்ளின்ல அப்ளை பண்றீங்கன்னா ஒரு சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்க கோத்ரூ பண்ணி பாத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதை தாண்டி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எப்படி வந்து எக்ஸாம்ஸ் அட்டன் பண்றது, அதுக்கான சிலபஸ் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் நம்ம பார்த்தோம், OTR அப்படின்ற ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு 150 ரூபாய், அண்ட் இதுக்கு அப்ளை பண்றதுக்கான ஃபீஸ் 200. ஓகேவா? ரிலாக்ஸேஷன் கண்டிப்பா இருக்கு, எந்தெந்த கேஸ்டுக்கு இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ எஸ்சி எஸ்சி ஏஎஸ்டி இவங்க எல்லாருக்குமே வந்து நோ ஃபீஸ், ஸோ நீங்க ஃபீஸ் எல்லாமே பே பண்ணலாம். ஸோ நம்ம கீழே பார்த்தா தெரியும், நீங்க பாருங்க. ஸோ எஸ்சி எஸ்சிஏ எஸ்டியா இருக்கீங்க அப்படின்னா ஃபீஸ் எல்லாமே நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ எந்த எத்தனை தடவை நீங்க அட்டெம்ப் பண்ணாலும் உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. எம்பிசியா இருக்கீங்க, பிசி பிசி முஸ்லீமா இருக்கீங்க அப்படின்னா 3 times ஃபீஸ் இல்லாம ஓகேவா அப்ளை பண்ணலாம். எக்ஸ்சர்விஸ்மேன் பிடபிள்யூடி டெஸ்டிடியூட் விடோவா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தனி கேட்டகரி, லைக் எக்ஸ்சர்விஸ்மேனுக்கு 2 தடவை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிடபிள்யூடி டெஸ்டிடியூட் விடோவுக்கு கம்ப்ளீட்டாவே ஃபீஸ் கிடையாது. ஸோ ஆன்லைன்ல தான் நீங்க அப்ளை பண்ணணும், ஆன்லைன்ல தான் பே பண்ணணும், அதுக்கான டீட்டெயில்ஸும் இருக்கு. ஸோ இது பொறுத்த வரைக்கும் எக்ஸாமினேஷன் பேட்டர்ன், ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டோட்டல் மார்க் எவ்வளோ, இதுல எவ்வளோ எடுத்தா பாஸ், டோட்டல் மார்க் 510, இதுல வந்து 153 வந்து எஸ்சி எஸ்சிஏ எம்பிசி பிசி 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 முஸ்லீம் எடுத்தாங்கன்னா பாஸ், பேலன்ஸ் இருக்க கேட்டகரி 204 எடுக்கணும். ஓகேவா? அண்ட் எக்ஸாமினேஷன் சென்டர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே போனீங்க அப்படின்னா உங்களுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சிலபஸ் அப்படின்றது பேப்பர் 1க்கு நம்ம சப்ஜெக்ட் பேப்பர் அப்படின்னு சொல்லியிருந்தோம், அந்த சப்ஜெக்ட் பேப்பர்ல நீங்க எதை சூஸ் பண்றீங்களோ அதை சூஸ் பண்ணிட்டு அதுல என்னென்ன டாபிக்ஸ் வரும், என்னெல்லாம் நீங்க படிக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னாலே தெரியும் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங்கானது. ஸோ ஒவ்வொரு இன்ஜினியரிங்காகவும் தனித்தனியாவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்க படிச்சீங்க அப்படின்னாலே உங்களுக்கான மார்க்ஸ் கிடைச்சிரும். ஏன் அப்படின்னா இவ்வளோ எடுத்தாதான் பாஸ், இந்த கேட்டகரியில இவ்வளோ எடுக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸும் தெளிவா கொடுத்துட்டாங்க. அதே பக்கத்துல சிலபஸும் கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்கீம் சிலபஸ் ரெண்டுமே உங்களுக்கு இருக்கு. அப்போ நீங்க ஈஸியாவே ப்ரிப்பேர் பண்ணி ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பா இதுக்காக தான் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்க யோசிக்கவே வேணா, டக்குன்னு அப்ளை பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாருங்க, ஸோ ஒரு முக்கியமான விஷயம் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து May 5 அண்ட் வந்துட்டு ரீ அப்லோட் தி டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றது. ஸோ ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படின்றவங்க அகைன் வந்து ரீ அப்லோட் பண்ணலாம், அதுக்கான டைமும் கொடுத்துருக்காங்க. ஸோ June 14 வரைக்கும். ஓகேவா? அடுத்து ரிட்டன் டெஸ்ட் நடந்துரும், அதோட ரிசல்ட்ஸ் August கொடுத்துருவாங்க. அடுத்து ஓரல் டெஸ்ட் வைவா அப்படின்னு சொல்லப்படுற ஓரல் டெஸ்ட் September நடக்கும், அப்பவே உங்களுக்கு கவுன்சிலிங் வரும். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், September உங்களுக்கான போஸ்டிங் கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, கண்டிப்பா எல்லாரும் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இந்த PDF நாங்க கொடுத்துருவோம், டவுன்லோட் பண்ணி பாத்துக்கோங்க. டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நாங்க கிளாரிஃபை பண்றோம். அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்ஃபர்மேஷன் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம சேனல்ல உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.